அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களுடைய 11 இலக்க IFHRMS ஐடியை பயன்படுத்தி IFHRMS வலைதளம் வாயிலாக இதுநாள் வரை நம்முடைய பேஸ்லிப் மற்றும் பேட்ரான் சர்டிஃபிகேட் டவுன்லோட் செய்து வந்திருப்போம். அவ்வாறு டவுன்லோட் செய்கையில் சில சமயங்களில் லாகின் செய்யும் பொழுது யூசர் ஆந்தட்டிகேஷன் ஃபெயில் என்னும் ப்ராப்ளம் வந்து கொண்டிருந்தது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தற்பொழுது IFHRMS வழியாக களஞ்சியம் என்னும் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். இந்த செயலியை நம்முடைய மொபைலில் இன்ஸ்டால் செய்து அதற்கான 4 பாஸ்வேர்டினை கிரியேட் செய்து அந்த பாஸ்வேர்டினை பயன்படுத்தி மிக எளிமையாக ஒவ்வொரு முறையும் நாம் நம்முடைய பேட்ரான் சர்டிஃபிகேட்டினை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைட் கார்னர்லேயே ஒரு சர்ச் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிற இடத்துல தமிழ் டெக் அருண் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணினதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு குரூப்பே தமிழ் டெக் அருண் அப்படின்னு வந்திருக்கும், அந்த குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அந்த குரூப் வந்துட்டு அதில் களஞ்சியம்.apk அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்ம நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் செய்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் செய்தும் நீங்கள் இன்ஸ்டால் செய்து கொள்ளலாம். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் செய்வதற்கு அந்த அப்ளிகேஷன் மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் செய்வதற்கான பர்மிஷன் கேட்கும். அதுக்கு செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அலோ ஃப்ரம் திஸ் சோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் இந்த அப்ளிகேஷன் தற்பொழுது ப்ளே ஸ்டோரில் இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு இது போல் வார்னிங் மெசேஜ் வந்திருக்கு. அந்த வார்னிங் மெசேஜ் செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகெயின் அப்ளிகேஷன் நேம் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் டூ யூ வாண்ட் டு இன்ஸ்டால் திஸ் ஆப் அப்படின்னு கேட்கும், இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்ததும் உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் ஆவதற்கு இன்ஸ்டாலிங் அப்படின்னு வந்திருக்கும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலில் செக்யூரிட்டி ஸ்கேனிங் வழியாக ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆகிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்ததும் உங்களுடைய மொபைலில் களஞ்சியம் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும், அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு தமிழ்நாடு அரசு அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே யூசர் நேம் மொபைல் நம்பர் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 11 IFHRMS ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸ் விட்டு வெளியே ப்ரெஸ் பண்ணினதுமே உங்களுடைய மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக கீழே டைப் ஆகிட்டு வந்திருக்கும். அதன் பிறகு சைன்இன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் 4 ஓடிபி எண்ணை டைப் பண்ண சொல்லி கேட்கும். அந்த இடத்துல உங்களுடைய மொபைல் எண்ணின் கடைசி 4 டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணி முடித்ததும் நியூ பின் செட் பண்ண சொல்லி கேட்கும். நியூ பின் 4 இருக்கணும். அதே போல் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்து இதில் அலௌடு கிடையாது, அதனால் நீங்கள் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை 4 வர மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் வெல்கம் டு களஞ்சியம் அப்படின்னு வந்துட்டு இன்டெகிரேட்டட் ஃபைனான்சியல் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு வந்திருக்கும். இந்த டீட்டெயில்ஸை படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே போனீங்கன்னா லாஸ்டாக டன் அப்படின்னு கேட்கும், டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்ததும் களஞ்சியம் அப்படின்னு வந்துட்டு மை ஆப்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதுலேயே லெஃப்ட் கார்னரில் 3 ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது உங்களுடைய பெயர், உங்களுடைய IFHRMS ஐடி, அதே போல் ஆஃபீஸ் நேம், போஸ்ட், ஜாயினிங் டேட், எம்ப்ளாய்மெண்ட் டைப், கிரேடு, ரிட்டையர்மெண்ட் டேட், டேட் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர், பேன் நம்பர், GPF நம்பர், சப்போஸ் நீங்கள் CPS எம்ப்ளாயாக இருந்தால் CPS நம்பர், இதெல்லாமே வந்திருக்கும். இந்த பேஜை க்ளோஸ் பண்ணுறதுக்கு திரும்பவும் டாப்பில் இருக்கக்கூடிய இன்டு மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் க்ளோஸ் ஆயிரும். அதன் பிறகு உங்களுக்கு ஒவ்வொரு ஐக்கனாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய பேஸ்லிப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா பேஸ்லிப் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் இயர் அப்படின்னு வந்திருக்கும், அது பக்கத்தில் இருக்கிற டவுன் இயரை கிளிக் பண்ணிவிட்டு இயரை செலக்ட் பண்ணினதும் மந்த் நேம் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். அது பக்கத்தில் இருக்கிற டவுன் இயரை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டு எந்த மந்த்துக்கான நீங்கள் பேஸ்லிப் டவுன்லோட் பண்ணணுமோ அந்த மந்த் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் உங்களுடைய இபேஸ்லிப் வந்திருக்கும். அதை டவுன்லோட் பண்ணுவதற்கு பாட்டம்லேயே இருக்கக்கூடிய டவுன்லோட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுடைய மொபைல் மீடியாவை அசஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்கும், அலோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு திரும்பவும் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆப் பெர்மிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு அலோ கொடுத்துக்கோங்க.
அலோவ் கொடுத்துட்டு திரும்பவும் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகெயின் டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்ததும் ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு ஃபைல் சேவ்டு டு டவுன்லோட் ஃபோல்டர் அப்படின்னு வந்திருக்கும். அதனை நீங்கள் வியூ பண்ணி பார்ப்பதற்கு மேலேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிருக்கக்கூடிய அந்த பேஸ்லிப் வந்திருக்கும். அந்த நம்பர் மேலே கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான பேஸ்லிப் ஓப்பன் ஆகும். அதில் இ பேஸ்லிப் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததும் ஓப்பன் வித் அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் வழியாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்லது இந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவதற்கு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் டூ அப்படிங்கிற ஃபோல்டர் நேமை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணுமோ அதற்கு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் டூ அப்படிங்கிற ஹெட்டிங் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஃபோல்டர் நேமை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேவ் பண்ணினதும் அந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் ஆகிட்டு வந்திருக்கும். அதன் பிறகு அந்த ஃபோல்டர் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஸ்லிப் மேலே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லி கேட்கும். அந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை DDMMYYYY ஃபார்மேட்டில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததும் உங்களுடைய பே சர்டிஃபிகேட் இது போல் ஓப்பன் ஆகிட்டு வந்திருக்கும். அதே போல் உங்களுடைய ஆனுவல் பேட்ரான் டவுன்லோட் பண்ணுவதற்கு ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் பேட்ரான் அப்படின்னு கேட்கும். அந்த ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணுவதற்கு டவுன்லோட் பேட்ரான் அப்படின்னு வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டரில் அது டவுன்லோட் ஆகிட்டு வந்திருக்கும். அதே போல் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐக்கனை குறித்தும் நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். நன்றி.